Hi friends, இன்னைக்கு நம்ம பேப்பர் வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் அதுவும் ரொம்பவே ஈஸியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேப்பரை நீல வாக்கில் இதே போல மடிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி மடித்ததுக்கு அப்புறம் இது வந்து மூணு பார்ட்டை பிரியற மாதிரி நம்ம மடிச்சு எடுத்துக்கலாம். மடித்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாத்திரத்தோட மூடியை எடுத்து இதே போல் வச்சு நம்ம சர்க்கிள் வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த பேப்பரை ரெண்டாக மடக்கி அதுக்கப்புறம் மூணு பார்ட்டை பிரியற மாதிரி மடக்கி எடுத்துருக்கிறனால நமக்கு வந்து ஆறு பேப்பர்கள் கிடைக்கும். இந்த ஆறு ரவுண்டு பேப்பர் கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேப்பர் எடுத்து ஆறு ரவுண்டு பேப்பர் கிடைக்கிற மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னொரு பேப்பர் எடுத்து இதே போல் ஆறு பேப்பர்களை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு டோட்டலாக 18 பேப்பர்கள் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச 18 ரவுண்ட் பேப்பர்லேருந்து ஒரு பேப்பரை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இதே போல் முதல்ல மடக்கிக்கலாம். மறுபடியும் நம்ம ஒரு மடக்கு மடக்கிக்கலாம். மடக்கினதுக்கப்புறம் இதுவும் மூணு பார்ட்டை பிரியற மாதிரி இதே போல் மடக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக மடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி லைன்ஸ் எல்லாம் விழுந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த லைன்ஸிலேயே இப்போ வீடியோவில் கட்டுற மாதிரி அஞ்சு லைன்ஸ் இருக்கும். அஞ்சு லைனில் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து ஒரு கோடு விட்டு ஒரு கோடு அந்த கீழே மட்டும் நம்ம இதே போல் கம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை மடக்கி வச்சிடலாம். இப்போ இதை வந்து தனியாக வச்சிடலாம். மறுபடியும் ஒரு பேப்பர் எடுத்து இதே போல் முதல்ல மடக்கி மறுபடியும் நம்ம மடக்கி மறுபடியும் நம்ம அந்த மூணு பார்ட்டை பிரியற மாதிரி நம்ம மடக்கிக்கலாம். இப்போ இதே போல் எல்லா பேப்பர்லையும் நம்ம கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒட்டியாச்சு. இப்போ அதிலிருந்து ஒன்று எடுத்துக்கலாம். முதல்ல வந்து 1, 3, 5 நம்ம போட்டோம். இப்போ வந்து நம்ம 2, 4 ரெண்டு லைன் மட்டும் நம்ம போட்டால் போதும். நம்ம முதல்ல எந்த லைனில் நம்ம கம் ஒட்டலையோ அந்த லைனில் நம்ம இப்போ வந்து நம்ம கம் போட்டு ஒட்ட போகிறோம். இதே போல் கம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு பேப்பரை வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே போல் 2, 4 அதில் மட்டும் நம்ம கம் ஒட்டிக்கலாம். இதே போல் 18 பேப்பர்லையும் நம்ம கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பேப்பரையும் ஒட்டி எடுத்தாச்சு. பேப்பருங்கிறனால கம் வந்து சீக்கிரமாகவே ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ஒட்டி இருக்கிறனால இந்த பேப்பரை விரிக்கும் போது பாருங்கள் எவ்வளோ அழகான ஷேப்பில் கிடச்சிருக்குன்னு. அதே போல் தான் கடைசியிலையும் நம்ம அந்த 2, 4 பகுதியில் கம் போட்டதுக்கப்புறம் நம்ம முதல்ல கவனமாக அந்த பேப்பரை அழகாக விரித்து அந்த பேப்பரோட அந்த பக்கம் வந்து இந்த கம் போட்ட இடத்துல ஒட்டுற மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கவனமாக அப்படி இது பண்ணி கொஞ்சம் நேரம் அது கம் ஒட்டுற வரைக்கும் இதே போல் டைட்டாக பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம கைவிட்டுடலாம். இப்போ நல்லாவே அது செட் ஆகிக்கும். நம்மளுடைய தேன்கூடு போல் இருக்கிற ஒரு அழகான ஹனிகோம் பால் எவ்வளோ ஈஸியாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நீங்கள் வேறு வேறு டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப் வந்து இன்னுமே பெருசாக நீங்கள் போட்டு பண்ணும்போது இன்னும் நமக்கு பெரிய பாலாக கிடைக்கும். இந்த பாலை கலர்ஃபுல்லான பேப்பரை வச்சு செய்யலாம். இன்னுமே பெரிய சைஸ்லேயும் நீங்கள் செய்யலாம். அப்போ இன்னுமே பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே சின்னதாக ஒரு நூலை கட்டி தொங்க விட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஒரு சூப்பரான கிராஃப்டோட இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்தில் இருக்கிற மனுஷங்களோட மூளையை விட இப்போ இருக்கிற மனுஷங்களோட மூளையோட அளவு இருக்க இருக்க ரொம்ப சின்னதாகிட்டே போயிட்டுருக்கான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.